என் மீதான பழியை துடைக்கும் போராட்டம் அல்ல இந்த போராட்டம், மகளிர் குலத்தின் மீதான இழிவை துடைக்கும் போராட்டம் இந்த போராட்டம். யார் உண்மையில் பெண்களை இழிவுபடுத்துகிறது, திருமாவளவனா மனுவா என்பதை நீதிமன்றத்திலே விவாதிப்போம். சனாதனிகள் சனாதனிகள் வரட்டும், மனு நூலை யார் படித்திருக்கிறார்கள் யார் படிக்கவில்லை என்பதை விவாதம் நடத்துவோம். நான் பேசி ஒரு மாதம் ஆகிறது, செப்டம்பர் 27ஆம் தேதி பேசிய பேச்சு, அது உலகம் முழுவதும் பலரும் இணைய வழியிலே கேட்டிருக்கிறார்கள். அது என்னுடைய முகநூலிலும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தியிருக்கிறார்கள், கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். எஸ்வி சேகர் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஐரோப்பிய நாடுகளில் வாழும் பெரியாரிய உணர்வாளர்கள் ஒருங்கிணைந்து இணையவழி கருத்தரங்கம் ஒன்றை நடத்தினார்கள். பெரியார் மற்றும் இந்திய அரசியல் என்னும் தலைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட 2ஆம் நாள் கருத்தமர்வில் நான் பங்கேற்று உரையாற்றினேன். 40 நிமிடங்கள் இணையவழியில், ஜூம் இணையவழியில் உரையாற்றினேன். அதில் 40 நொடிகள் மட்டுமே என்னுடைய உரையை துண்டித்து நான் ஒட்டுமொத்தமாக தாய்குலத்தையே இழிவு செய்கிறேன் என்று எனக்கு எதிரான அவதூறு பரப்புரையை சனாதன கும்பல் பரப்பி வருகிறது, செய்து வருகிறது. அந்த 40 நிமிட உரையை முழுமையாக பெண்கள் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதி மதம் கடந்து அனைத்து தரப்பை சார்ந்த தாய்மார்களும் அந்த உரையை கட்டாயம் கேட்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1920ல், இப்போது 2020, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மனுநூலை எரித்தார். 1927 அக்டோபர் மாதம் ஆதிதிராவிடர் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்திய பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்கள் இந்த மனுநூலை எரித்தார், பொதுவெளியில் எரித்தார். 1927 டிசம்பர் 25 அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுநூலை எரித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தலைவர் எம் சி ராஜா ஆகியோரின் வழியில்தான் விடுதலை சிறுத்தைகள் மனுநூலை தடை செய் என்று இன்றைக்கு போர்க்குரல் எழுப்பியிருக்கிறது. நாங்கள் தாய் குலத்தை அல்லது பெண்களை இழிவுபடுத்தி பேசினோம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக சனாதன வெறிபிடித்த கும்பல் என் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். என் மீதான பழியை துடைக்கும் போராட்டம் அல்ல இந்த போராட்டம், மகளிர் குலத்தின் மீதான இழிவை துடைக்கும் போராட்டம் இந்த போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்கிறோம். பெரியார் தொடங்கி வைத்த போராட்டத்தை, புரட்சியாளர் அம்பேத்கர் தொடங்கி வைத்த போராட்டத்தை, எம் சி ராஜா அவர்கள் தொடங்கி வைத்த போராட்டத்தை 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மண்ணிலே தொடர்கிறது, முன்னெடுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர்களின் நோக்கம் என்னை இழிவுபடுத்துவதல்ல, நான் இடம்பெற்றிருக்கிற திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான். சனாதன வெறிபிடித்த கும்பலுக்கு அதுதான் நோக்கம். நான் பேசி ஒரு மாதம் ஆகிறது, செப்டம்பர் 27ஆம் தேதி பேசிய பேச்சு, அது உலகம் முழுவதும் பலரும் இணைய வழியிலே கேட்டிருக்கிறார்கள். அது என்னுடைய முகநூலிலும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது, அது இன்னும் என்னுடைய முகநூலில் கிடக்கிறது. பெரியார் வலைக்காட்சியிலும் அன்றைக்கு நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது, ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அன்றைக்கே சங் பரிவார் கும்பல், சனாதன கும்பல் அந்த உரையை கேட்டிருக்கும். ஆனாலும் இன்றைய தருணத்தில் அவர்கள் இதை ஒரு அரசியல் உத்தியாக கையாண்டு, திருமாவளவன் இப்படி எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துகிறான், அப்படி இழிவுபடுத்துகிறவனை எப்படி உன் கூட்டணியிலே நீ வைத்திருக்கிறாய் என்று திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களாம். அதனால்தான் திமுக அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது. திருமாவளவன்
பெரியார் சொன்னதைத்தான் சொல்லியிருக்கிறார், அம்பேத்கர் சொன்னதைத்தான் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் உங்கள் மனு சொன்னதைத்தான் அவர் எடுத்து பிரதிபலித்திருக்கிறார், சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இடதுசாரிகள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் பேரியக்கம், மதிமுக மற்றும் தோழமை கட்சிகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ப. சிதம்பரம் அவர்கள் அனைவருமே திருமாவளவன் மனு தர்மத்தில் மனு நூலில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதை எடுத்து விளக்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதிமுக அரசு மோடி அரசுக்கு சேவை செய்யக்கூடிய அரசாக செயல்படுகிற காரணத்தினால் என் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. நான் அதை வரவேற்கிறேன். நீதிமன்றத்திற்கு வாருங்கள், மனு நூலில் என்ன வண்டவாளம் இருக்கிறது என்பதை நாம் விவாதிப்போம். யார் உண்மையில் பெண்களை இழிவுபடுத்துகிறது, திருமாவளவனா மனுவா என்பதை நீதிமன்றத்திலே விவாதிப்போம். பெண்களை இழிவு செய்வது யார் என்று அது ஒரு வரலாறாகட்டும். எனவே வழக்கு தொடுத்ததை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தியிருக்கிறார்கள், கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். எஸ் வி சேகர் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள், ஆதித்யா யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு மிக மோசமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே பேசியவர்கள் மீது தமிழக அரசு இதுவரையில் வழக்கு தொடுத்திருக்கிறதா, தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வழக்கு தொடுத்ததை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், நீதிமன்றத்தில் வாதிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். பெண்களை இழிவுபடுத்தியது மனுவா அல்லது விடுதலை சிறுத்தைகளா யார் என்பதை நீதிமன்றத்தில் விவாதிப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சவால் விட கடமைப்பட்டிருக்கிறோம். அம்பேத்கர் பேசியதைத்தான் திருமாவளவன் பேசியிருக்கிறான், பெரியார் பேசியதைத்தான் திருமாவளவன் பேசியிருக்கிறான். திருமாவளவன் பேசியது குற்றம் என்றால் சனாதன கும்பலுக்கு நான் சொல்லுகிறேன், அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? வீரபாண்டியன் சொன்னதைப் போல 1000 மடங்கு என்னை விட அதிகமாக மனுவை தோலுரித்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், மனு நூலை எரித்து காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்கள்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள்? சனாதன கும்பலுக்கு அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இந்தியாவில் மிக மூக்கமாக தனது இறுதி மூச்சு வரையில் சனாதனத்தை எதிர்த்த சனாதன எதிர்ப்பு போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த தலைவரின் வழியில்தான் மகளிர் குலத்தை இழிவுபடுத்துகிற, பெண்களை கேவலமாக ஆண்களின் இச்சை பொருளாக்கி காட்டுகிற மனு நூலை நாங்கள் விமர்சிக்கிறோம், தொடர்ந்து விமர்சிப்போம். அந்த நூலை தடை செய்கிற வரையில் எமது அறப்போர் தொடரும், தொடரும், தொடரும் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாஜகுள்ள வந்திருக்கக்கூடிய நடிகை குஷ்பு திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க, நேரடியாக விவாதிக்க தயாரான்னு கேட்டால் அதுக்கு தயார் இல்லைன்றதும் அவங்களே தான் சொல்றாங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கறீங்க? மோடியை எதிர்த்து அரசியல் செய்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆகவே இதற்கெல்லாம் நான் விடை சொல்ல விரும்பவில்லை. யார் படித்திருக்கிறார்கள் என்பதை விவாதத்தில் பார்ப்போம். வரட்டும், சனாதனிகள் வரட்டும், மனு நூலை யார் படித்திருக்கிறார்கள், யார் படிக்கவில்லை என்பதை விவாதம் நடத்துவோம். பொதுவெளியில் விவாதம் நடத்துவோம். எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரே நேரத்தில் நேரலை செய்யுங்கள். மனு நூலை சனாதனிகளும் விவாதிக்கட்டும், நாங்களும் விவாதிக்கிறோம். மனு நூலை ஏற்பதா வேண்டாமா, அதை தடை செய்யலாமா வேண்டாமா என்பதை பொதுவெளியில் விவாதித்து முடிவு செய்வோம். அதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை. ஒன்னிலிருந்து பாஜக அந்த பகிரத முயற்சியை தமிழ்நாட்டிலே செய்து வருகிறது. அவர்களால் இங்கே எதையும் இதுவரையில் சாதிக்க முடியவில்லை. எனவே 2001 முயற்சிக்கிறார்கள், 2020 என்ன சாதிக்கப் போகிறார்கள்? ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது சனாதனத்தை எதிர்த்து போரிடுகிற பெரியார் மண் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் தமிழ்நாடு. பின்னடைவு
அதுக்கு தலைவர்களே அறிக்கை மூலம் உணர்த்தி இருக்கிறார்கள் உண்மையே உணர்த்தி இருக்கிறார்கள் ரொம்ப தெய்வமா மதிக்கிறோம் அண்ணையா மதிக்கிறோம் கடவுளா மதிக்கிறோம் நீங்க அதெல்லாம் ஒண்ணு மதிக்க தேவையில்ல ஒரு பெண்ணை ஒரு சக உயிராக மதித்தாலே போதும் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து இந்த உலகமே காறி துப்புற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து சொல்லி இருக்காங்க குறிப்பா ஐநா சபையில இன்னைக்கு சொல்லி இருக்காங்க இந்தியாவை இருக்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய தகுதியற்ற நாடுன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல்